சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவதை கௌரவ பிரச்சனையாக தமிழக அரசு கருதக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி, அத்தியாவசிய சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை பெற லஞ்சம் கொடுக்கும் நிலையை தவிர்க்கும் பொருட்டு பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டுவரக் கோரி கடந்த 19 மற்றும் 23 தேதிகளில் பாமக வலியுறுத்தியிருந்தது என குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கான சேவைகள் 16 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியுள்ள தமிழக அரசு, அதையே பொது சேவை பெறும் உரிமை சட்டமாக இயற்றுவதற்கு ஏன் தயங்குகிறது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டால் குறித்த காலத்தில் அரசின் சேவை கிடைக்காத மக்களுக்கு 10,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கவும், சேவை வழங்காத அதிகாரிக்கு அபராதம் விதிக்கவும் வழிவகை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுற்றறிக்கை பரிந்துரை வடிவிலானது என்பதால் 16 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு சேவை வழங்கப்படாவிட்டால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றி பொதுமக்களுக்கு குறித்த காலத்தில் சேவை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.